வணக்கம். இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உதனதிகாலை நாட்டை விட்டு வெளியேறினார் கோட்டபாய ராஜபக்ச. இன்றைய தினத்திற்கான மின்வெட்டு நேர அட்டவணை வெளியானது. இலங்கையின் தற்போதிலை ரஷ்யா வெளியிட்டு அறிவித்தல். கோட்டபாயவின் பதவி விலகல் சார்பாக இந்திய ஊடகம் வெளியிட்ட பரபரப்பு தகவல். போராட்டக்காரர்களுக்கு சென்ற காட்டமான தகவல். போராட்டக்காரர்களின் கோரிக்கை நிராகரிப்பு. நூற்றுக்கணக்கான ராணுவத்தினர் குவிப்பு. எரிபொருள் வரிசையில் நின்ற ஒருவரை கொடூரமாக தாக்கிய காவல்துறை உத்தியோகத்தர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றி அரசு அதிபர் மாளிகை சார்பாக வெளியான செய்தி. அடுத்த அரசு அதிபர் சஜித் சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல். கோட்டபாயவின் இறுதி வேலை ரன்லே பதவி விலக்குவதே. கோட்டபாய நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. பசிலின் அமெரிக்க பயணம். மேலும் பல செய்திகள் அம்பலம். பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் நிபந்தனையுடன் கோட்டாககும போராட்டக்காரர்கள் முன்வைத்த தகவல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச புதன்கிழமை அதிகாலை நாட்டை விட்டு வெளியேறி சென்றதாக இந்திய ஊடகம் தெரிவித்தது. அரசாங்கத்திற்கு எதிரான பரவலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 73 வயதான அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் மெய்ப்பாதுகாவலர் உட்பட 4 பேர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட சற்று முன்னதாகவே அங்கிருந்து வெளியேறிய கோட்டபாய ராஜபக்ச புதன்கிழமை பதவி விலகுவதாகவும் அமைதியான அதிகார மாற்றத்திற்கான வழியை தெளிவுபடுத்துவதாகவும் வார இறுதியில் உறுதியளித்தார். அரசு அதிபராக உள்ள ராஜபக்ச கைது சிவிலிருந்து விலக்கு பெறுகின்றார். மேலும் அவர் தடுத்து வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக பதவி விலக முன் வெளிநாடு செல்ல விரும்பியதாக நம்பப்படுகின்றது. அண்டை நாடான மாலைத்தீவை நோக்கி கட்டுநாயக்க சிறதை சிமாலயத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டனவ் 32 ராணுவ விமானத்தில் 4 பயணிகளில் அவரும் அவரது மனைவியும் ஒரு மெய்ப்பாதுகாவலரும் அடங்குவதாக குடிவரவு குடியிருப்பு திணைக்கள வட்டாரங்கள் கூறுகின்றது. அவர்களின் கடவு சீட்டுகள் முத்திரையிடப்பட்டவர்கள் சிறப்பு விமானப்படி விமானத்தில் ஏறியுள்ளதாக செயற்பாட்டில் இருந்த குடிவரவு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்று புதன்கிழமை 3 மணி நேர மீன்வெட்டை நடைமுறைப்படுத்த பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி அளித்தது. இதன்படி ABCDFG HIJK LPQ RSTUVW ஆகிய வலயங்களில் பகல் வேளைகளில் ஒரு மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் இரவு வேளைகளில் ஒரு மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. கொழும்பு வர்த்தக வலயங்களில் காலை 6 மணி முதல் காலை 8:30 மணி வரை 2.5 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் MNOX YZ ஆகிய வலயங்களில் காலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரை 3 மணி நேர மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலை அந்நாட்டின் உள்விவகாரம் மற்றும் ரஷ்ய வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் மரியோ செக்கரோவா தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் அதன் உள்விவகாரங்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மேலும் அந்நாட்டின் அரசியல் நெருக்கடியான நிலை சுமூகமாக தீர்க்கப்படும் எனவும் நம்புகின்றோம். புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். நிலைமை வளமைக்கு திரும்பும் என்றும் இலங்கையின் புதிய அதிகாரிகள் தேசிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை போக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் என இதன் போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் கதவடைப்பு செய்துவிட்டதாக கொழும்பு ஊடகம் தெரிவித்தது. இது சார்பாக மேலும் கூறப்பட்டு உள்ளதாவது, அமெரிக்கா செல்வதற்காக அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச சமர்ப்பித்த விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மேற்கோள் காட்டி தி ஹிந்து என்ற இந்திய நாளிதழ் இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை திறந்தவர்களுக்கு விசாக்கள் திரும்ப வழங்கப்படுவதில்லை என்றும் குடும்ப உறுப்பினர் திடீர் மரணம் அல்லது மருத்துவ சிகிச்சை போன்ற மிக விசேஷமான சூழ்நிலைகளில் மட்டுமே விசா வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் அரசு அதிபர் இந்தியா செல்ல எதிர்பார்த்து உள்ளதாகவும், ஆனால் இந்த விமானத்தை அந்நாட்டு எல்லையில் தரையிறக்க இந்தியா அனுமதிக்க மறுத்திருந்ததாகவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்தது. அலரி மாளிகை மற்றும் அரசு அதிபர் மாளிகையில் இடம்பெற்ற நாசகார செயல்கள் குறித்து மிகவும் கவலையடைவதாகவும், இந்த கட்டிடங்களை உரிய அதிகாரியிடம் கையளிப்பதை உறுதியளிக்குமாறும் இந்த வளாகத்தில் உள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இலங்கை சட்டத்திட்டங்கள் சங்கம் அழைப்பு விடுத்தது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்க தலைவர் சாலிய பீரிஸ் மற்றும் அதன் செயலாளர் இசுரு பாலப்பட பெந்தி ஆகியோர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இது தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு அதிபர் மாளிகை, அலரி மாளிகை மற்றும் அரசு அதிபர் செயலகம் ஆகியவை போராட்டக் குழுக்களின் உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும், பெருமளவிலான மக்கள் தொடர்ந்தும் இந்த வளாகத்திற்கு வருகை தருவதாகவும் தெரிவித்தார்கள்.
தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள் மற்றும் பிற பொது சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவற்றை ஆக்கிரமித்தவர்களை கேட்டுக்கொண்ட அதே வேளையில் இந்த கட்டிடங்களின் புனிதத்தன்மைக்கு மதிப்பளிக்குமாறு BASL அவர்களை வலியுறுத்தியுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் ராஜினாமாவை தொடர்ந்து நாட்டுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் அதனை நேரடி ஒளிபரப்பு செய்யுமாறும் போராட்டக்காரர்களிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து அரசு ஊடக நிறுவனமான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மற்றும் ஐடியன் ஆகியவற்றின் நூற்றுக்கணக்கான இராணுவ மற்றும் விமானப்படையினர் நிறுத்தப்பட்டு உள்ளார்கள். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மற்றும் ஐடியன் இரண்டின் நிர்வாகமும் சில போராட்டக் குழுக்களால் அணுகப்பட்டதாகவும் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்பும் அறிக்கைகளை நேரலையில் ஒளிபரப்புமாறு கோரியுள்ளதாகவும் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்தது. இருப்பினும் இரு நிர்வாகங்களும் அவர்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டது. இந்த இரண்டு ஊடக நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக SLRC மற்றும் ஐடியன் வளாகத்தை பாதுகாக்க நூற்றுக்கணக்கான துருப்புக்கள் நிறுத்தப்பட்டு உள்ளது. எரிபொருள் வரிசையில் என்று ஒருவரை சிரேஷ்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பதிவானது. மகரகமல் அங்கா IOC பெட்ரோல் நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதுடன் குறித்த தாக்குதலை மகரகம காவல்துறை கட்டுப்பாட்டு பிரிவின் கட்டளை தளபதி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் சார்பான காணொலியொன்று சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் தீர்ந்த பின்னர் தொட்டிகளை காட்டுமாறு கூறப்பட்டமையினாலேயே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. கடந்த 9 இடம்பெற்ற சம்பவங்களினால் கொழும்பில் உள்ள அரசு அதிபர் மாளிகை உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அன்றமானதுங்க வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். இந்த இடங்களில் அமைந்துள்ள பழைய நினைவு சின்னங்களுக்கு மேலும் சேதம் ஏற்படாமல் தடுக்கவும் பெருமதிமிக்க புராதன கலாச்சார சொத்துக்களை பாதுகாக்கவும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் தரப்புடன் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் திணைக்கள் அதிகாரிகள் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதன்போது மேலும் கூறப்பட்டுள்ளதாவது தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் என்ற வகையில் இந்த விசேட கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் கடந்த 9 இடம்பெற்ற நிகழ்வுகளாலும் அதனைத் தொடர்ந்த சூழ்நிலைகளாலும் கொழும்பில் உள்ள அரசு அதிபர் மாளிகை உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் உள்ள பழங்கால மற்றும் கலாச்சார பொருட்கள் மேலும் அழிக்கப்படுவதோ அல்லது தவறாக கையாளப்படுவதோ தடுக்கப்பட வேண்டும். எனவே சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்தில் அந்த இடங்களில் உள்ள பெருமதியான பொருட்களை பாதுகாக்க அதிகாரிகள் உரியபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அடுத்த அரசு அதிபராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. அவர் ஏற்கனவே அடுத்த அரசு அதிபராக நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. அரசு அதிபர் பதவிக்கு வேறு எந்த கட்சியும் யாரையும் முன்னிறுத்தவில்லை. அரசு அதிபர் பதவிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் முன்மொழியப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினருடைய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இதன் காரணமாக வாக்கெடுப்பிற்கு செல்லாமலே சஜித் பிரேமதாசவை அரசு அதிபராக நியமிப்பதற்கான இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது. தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்னர் தனது இறுதி வேலையாக ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குமாறு அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்சவிடம் JVPயின் தலைவர் அன்றுகுமார திசநாயக்க கோரிக்கை விடுத்தார். அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகியதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க பதிலரசு தலைவராக பதவியேற்றால் நாட்டில் மேலும் போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். இதேவேளை தான் பதவியிலிருந்து விலகுவது குறித்து ரணில் விக்ரமசிங்க உறுதியாக எதையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச நேற்றைய தினம் நாட்டை விட்டு வெளியேற குடிவரவு அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்கள சங்கம் மறுத்துள்ளது. உத்தியோகபூர்வ பதவியில் இருக்கும் அரசு அதிபரை அவரது உத்தியோகபூர்வ அந்தஸ்தின் அடிப்படையில் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க குடிவரவு மற்றும் குடிவரவு அதிகாரிகளுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போதிலும் குடிவரவு பணியாளர்கள் அதனை தடுத்ததாக உத்தியோக தரப்புகளை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்தி சேவை ஒன்று செய்தி வெளியிட்டு இருந்தது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கட்டநாயக்க விமான நிலையத்தின் வட்டுப்பாதை பயணிகள் அனுமதி முனியத்தின் ஊடாக நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்ததை அடுத்து அவர் உடனடியாக விமான பயணம் செய்து கொள்ளன செய்தமை சார்பான பல விவரங்களும் வெளிச்சத்திற்கு வந்தது. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தகவலின்படி பண்டார் நாயக்க சர்வதேச விமானத்திலிருந்து வாஷிங்டன் செல்வதற்காக அவருக்கு முதல் வகுப்பு கோல்டு ரூப் அடக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. EK 645 விமானத்திற்கான முன்பதிவு குறிப்பு PCR 652 கீழ் July 11, 2022 அன்று டிக்கெட் வழங்கப்பட்டது. டிக்கெட் இலக்கம் 176,234,981 9160 காணப்படுகின்றது.
டிக்கெட் கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி கொழும்பிலிருந்து டுபாய் செல்ல சிமாலையும் வருது முதல் பயணம். நேற்றிரவு 12:15 செக் இன் நேரம் வழங்கப்பட்டு நேற்று அதிகாலை 3:15 புறப்பாடு காணப்பட்டது. டுபாய் செலசி மாநிலத்திலிருந்து அதே நாளில் காலை 6 தரையிறக்க திட்டமிட்டு இருந்தது. இரண்டாவது விமானம் டுபாயிலிருந்து நேற்று மதியம் 2:25 புறப்பட்டு இன்று காலை 8:45 வாஷிங்டனில் உள்ள டலஸ் அரசு மாநிலத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் அதே விமான நிறுவனத்திற்கு மார்ச் 2, 2023 அன்று வாஷிங்டனிலிருந்து கொழும்பியடைய மற்றொரு டிக்கெட் பதிவு செய்யப்பட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இவ்வாறு மில்லியன் கணக்கான பணம் கட்டணமாக வசூல் ராஜபக்சவின் கணக்கிலிருந்து செலுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுத்தரல் போராட்டக்காரர்களின் பிரதிகளுக்கும் சக அரசியல் கட்சி மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், மனோ கணேசன், ஜீவன் தொண்டமான், ரஞ்சித் மத்தும பண்டார, துமிந்த திசநாயக்க, சாணக்கியன் ராசமாணிக்கம், ஹர்ஷடி சில்வா உட்பட அரசியல் தரப்பினரும் சிவில் அமைப்பினரும் கலந்து கொண்டு இருந்தார்கள். இதன்போது போராட்டக்காரர்களால் போராட்டத்தின் செயற்பாட்டு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் இதில் பல்வேறு கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் காணப்பட்டது. அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ச நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு அதிபர் பதவியிலிருந்து விலகியவுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட அமைச்சரவை பதவி விலக வேண்டும். கோட்டபாய ரணில் அரசாங்கம் பதவி விலகியவுடன் மக்களின் போராட்டத்துடன் பொருளாதாரம், சமூகம், அரசின் நோக்கங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இடைக்கால அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாகிலும் முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.